NIQR அமைப்பின் 17வது உலகளாவிய தரம் சார்ந்த மாநாடு சென்னையில் செப்டம்பர் 16 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு துறைகளைச் சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தரம் மற்றும் நம்பகத்தன்மைக்கு தேசிய அமைப்பாகிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இந்தியாவின் தரத்தை மேம்படுத்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக முயன்று வரக்கூடிய ஒரு முதன்மை அமைப்பாகும். சென்னை வர்த்தக மையத்தில் எதிர்வருகின்ற செப்டம்பர் 15-16 தேதிகளில் தனது 17வது சர்வதேச மாநாட்டை இந்த அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. உலகளாவிய சிறப்பை நோக்கி இந்தியாவின் எழுச்சி என்கின்ற கருப்பொருளோடு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய வெற்றி கதைகளை வெளிப்படுத்தி தரத்தில் உலகளாவிய தலைமையகமாக இந்தியாவை உயர்த்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. இளைய தலைமுறையினருக்கு தரத்தின் மேன்மையை வலியுறுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கவும் இந்த மாநாடு பயன்படும் என தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் 15 தேதி அன்று அசோக் லைலாண்டின் சோர்சிங் அண்ட் சப்ளை செயின் பிரிவின் மூத்த துணைத் தலைவர் சுதிர் சுக்லே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்கிறார். செப்டம்பர் 16 தேதி அன்று நடைபெறும் INQR விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் IIT மெட்ராஸினுடைய இயக்குநர் விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு துறைகளைச் சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். 17வது சர்வதேச அளவிலான மாநாடு 6 அமர்வுகளாக நடைபெற இருக்கிறது. உலகளாவிய வாய்ப்புகளுக்கான நுழைவாயில், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை உள்வாங்கிக் கொள்ளுதல், வணிக சிறப்பை அடைவதற்கான பாதை, ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை எளிதாக்குதல், இந்திய ஏற்றுமதிகள் வெற்றி கதைகள், தடைகளை மீறுதல் ஆகியவையாகும். புதிய சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய தலைவர்கள், துறை வல்லுநர்கள், தொழில்துறை தலைவர்கள் இந்த மாநாட்டில் உரையாற்றுகின்றனர். சென்னை காவிரி மருத்துவமனையினுடைய நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் எஸ் மணிவண்ணன் அவர்களும், டாடா மோட்டார்ஸ் லிமிடெடினுடைய முன்னாள் துணைத் தலைவர் திரு ரவிகாந்த் அவர்களும், செயின்ட் கோபின் கிளாஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த திரு ஐசோனவர் சுவாமிநாதன் அவர்களும், இசட்எஃப் ராணே ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஜி பார்த்திபன் அவர்களும், சென்னை சிடிஎஸ் நிறுவனத்தின் மூத்த இயக்குநர் திரு எஸ் ரகுவீரன் அவர்களும், அதானி குழுமத்தின் ஆட்டோமேஷன் மற்றும் திட்டங்கள் பிரிவினுடைய தலைவர் டாக்டர் கௌரவ் சிங் அவர்களும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தைச் சார்ந்த டாக்டர் ராஜா முனுசாமி அவர்களும், ஜோஹோ கார்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஸ்ரீதர் வேம்பு, ராணே மெட்ராஸ் நிறுவனத்தின் தலைவர் திருமதி கௌரி கைலாசம், IBM சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நிறுவனத்தைச் சார்ந்த திரு மகேஷ் ராஜாமணி உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் என்றான். ஏன்னா அந்த தரத்தை வந்து அவங்க நல்லா அனுபவிச்சாங்க. யாரே ஜப்பானீஸ் பீப்புள், அவங்க வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கெல்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் ஒரு தடவை ஜப்பானில் விசிட் பண்ணும்போது கேட்டோம். எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தோம், நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுது. அதனால தான் இந்த டெமிங் அவார்டு நமக்கு உருவாகி இங்கே வந்தது. அது வந்தவுடனே நிறைய கம்பெனி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இது வரைக்கும் ஒரு 37 டெமிங் கம்பெனி இந்தியாவுக்கு வந்துருச்சு, எல்லாமே வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த கம்பெனிகளும் அதை நோக்கி போகிறாங்க, அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. இப்போது அதே ஜப்பானீஸ் பீப்புள் இந்தியாவுக்கு வந்து நம்மளை பார்க்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியாவில் இருக்கோமா ஜப்பானில் இருக்கோமான்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய தரம் வந்து உயர்த்தப்பட்டது, அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இதில் பிரிட்ஜாக இருக்கிறது நாங்கள் இருக்கோம். என்ஐக்வார் வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கொண்டு வரோம், எல்லா ப்ரொஃபஸரும் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம், நிறைய ப்ரொஃபஸர்ஸ், இஃப் யூ வாண்டட் ஐ கேன் டெல் ஃபியூ பீப்புள், டாக்டர் வாஷியோ வர்றாரு, டாக்டர் கானோ எனக்குவாருக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு, டாக்டர் சுசுக்கி வந்து பண்ணி கொடுத்துருக்காரு, சூடா சார் அவர் தான் முத இங்கே இந்தியாவுக்கே கொண்டு வந்தார், அது சிஐ மூலியமாகவும் மார்ஜி மூலியமாகவும் இங்கே வந்தாங்க. அந்த வரும்பொழுது அந்த ப்ரொஃபஸர்லாம் வந்து சொல்லும்பொழுது அவங்க வந்து அந்த இதை அனுபவிச்சாங்க, அந்த ஃப்ரூட்டை, அந்த ஃப்ரூட்டை நம்மளையும் அனுபவிக்கிறதுக்கு அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய குருவா வந்துட்டாங்க இந்த தரத்தை உயர்த்து. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னா சார் சொன்னது பெரிய நிறுவனங்களுக்காக ஜூஸே வந்து டெமிங் மெடலை கொடுக்குறாங்க, அது வந்து அவங்க உலக தரத்தை அடையும் போது அந்த மெடல் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்ஐக்யூஆர்னா, இந்த விஷயம் வந்து MSME போய் சேரணும், டாக்டர் விகே என்ஐக்யூஆர் மெடல் அப்படின்னு ஒரு மெடல் கொடுங்க. இந்த மெடல் வந்து அதே கொள்கைகள், அதே தர கொள்கைகள், MSME நிறுவனங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணி அதே அந்த அளவுகோலை அடைய முடியுன்றது நம்ம இப்போ கொண்டு. நீங்கள் எல்லாருமே இப்போ காட்டிங்க குவாலிட்டி வந்து கடைசி ப்ரையாரிட்டி. ஆனால் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது திருப்பதி போயிருந்தீங்கன்னா நிறைய வண்டி நின்றுட்டு இருக்கும், தண்ணியெலாம் ஊற்றிட்டு போகும். இன்னைக்கு வந்து இந்த 20 வருட காலம் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி
அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க, எந்த துறையிலையும் பார்க்கறது இல்லை. இது எதனால ஏற்பட்டிருக்குன்னா, இந்த வளர்ச்சி வந்து ஒரு 20 வருட காலமா தரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனாலதான் இந்த மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு டிவி ஃபெயில் ஆகுறாங்க, டிவி ரிப்பேர் கடன் ஒன்று இருந்தது, இப்ப யாரும் நீங்க அந்த மாதிரி விஷயங்களை பாக்குறது இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயுமே தரம் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கு. டாக்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி, டாக்டர் வாஷியோ ஒரு வாட்டி எங்ககிட்ட ரெண்டு லைனே போட்டு காமிச்சார், இந்த பாயிண்ட்ல வந்து ஜப்பானும் இந்தியாவும் மீட் பண்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, மேபி நீங்க எங்களை தாண்டி போற லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ்லயே அவர் சொன்னார். அதே மாதிரி ASQ-னு இருக்கு, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் குவாலிட்டி, அது அதோட வந்து நாங்கள் இணைந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிங்கப்பூர் குவாலிட்டி அசோசியேஷன் அவங்களோடையும் கூப்பிட்டு சேர்ந்து முயற்சி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இருக்கு. அவர் சார் சொன்ன மாதிரி இப்போ குவாலிட்டி வந்து, நீங்கள் குவாலிட்டி இல்லாம பிஸ்னஸே பண்ண முடியாது. அந்த டேஸ்லாம் போயிடுச்சு. முன்னாடி வந்து நீங்கள் ஒரு பார்ட் கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு அசம்பிளியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாங்க, அங்கேயும் ஆப்ரேட்டரே வந்து அதை கரெக்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. தரம் இல்லாட்டினாக்க அவங்க வந்து வெள்ள அமைச்சிடறாங்க. தரம் தான் நிரந்தரம். சார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெக்னாலஜியும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிகளுக்கு வந்து ஃபண்டு பண்ணுறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது என்ஐக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்பெனிகள். இப்போ ஆக்சுவலாக MSME நிறுவனத்துக்கு தான் அந்த சார் சொன்ன மாதிரி ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ஐக்கு வரே ஒரு கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணி நிறைய MSME நிறுவனங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்டுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லித்தந்து அந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை செஞ்சிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஜெட் ப்ரோக்ராமுக்கு நிறைய சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கன்சல்டன்ட்டு அந் யார் விருப்பப்படுறாங்களோ, எந்த MSME நிறுவனம் அதுக்கு தயாராக இருக்கிறதோ அந்த நிறுவனத்திற்கு சென்று அந்த சர்டிஃபிகேட்டு, மூணு கேட்டகரி இருக்கு. அந்த மூணு கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அந்த கம்பெனியுடைய ஒட்டுமொத்த டீட்டெயிலை கொடுத்தாலே அந்த அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த கேட்டகரி கம்பெனி கேட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமருக்கு நீங்கள் பொருள் அனுப்புகிறவர்கள் ஒரு முறையான அணுகுமுறையை அந்த நிறுவனம் வந்து பெறுவதற்கு உண்டான ஒட்டுமொத்த வழிமுறைகளையும் அந்த கன்சல்டன்ட் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ செகண்ட் சர்டிஃபிகேட். அடுத்தது 1 இயருக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாக அதை அவங்க மெயின்டைன் பண்ணாக்க, அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து அதை வந்து அந்த தொடர் முன்னேற்றத்தோட கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட்டோட மெயின்டைன் பண்ணாக்க அந்த தேர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா, இன்னைக்கு பப்ளிக் செக்டார் யூனிட் எல்லாமே இந்த செட்டு சர்டிஃபிகேட்டு கொடுத்தாச்சு அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக தரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. இது ஒரு கிட்டத்தட்ட தொடர்ந்து இது ஒரு 5 ஆண்டு காலமாக மத்திய அரசு ஒவ்வொரு MSME எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு GDP உடைய குரோத்துக்கு MSME தான் ஃபர்ஸ்ட் ஒரு அடி மூலதனமா இருக்கு. ஸோ அதுக்காக MSME வந்து உலகளாவிய தரத்துக்கு எடுத்து செல்லணுன்ற ஒரு உயரிய நோக்கோடு இந்த செட்டு ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமா மத்திய அரசும் சரி, இன்றைக்கு மாநில அரசும் இதில் இணைந்து மாநில அரசுக்கு தனியா ஃபேம் ஃபெசிலிட்டேட்டிங் MSME ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வெளியில இருந்து கன்சல்டன்ட்டை உருவாக்கி நிறைய எல்லா மாவட்டங்களிலும் 38 மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமாக ஒவ்வொரு சிறு தொழில் நிறுவனங்களை அழைத்து வந்து அவங்களுக்கு இமீடியட்டா அந்த ஸ்டேஜிலேயே செட்டு சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நிறைய முயற்சிகளை எல்லாம் இன்றைக்கு அரசு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் என்னைக்கு வாரம் அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் வந்து NIQR இஸ் கிவன் த சப்போர்ட் டு தி MSME ஆர்கனைசேஷன்ஸ். இது NIQR வந்து சர்டிஃபிகேட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கோ இல்லை சர்டிஃபிகேட் தருவதற்கோ எந்த அதிகாரம் இல்லை. இது ஒன்லி பியூர்லி கவர்மெண்ட் உடைய சர்டிஃபிகேஷன் இது. ஸோ NIQR இஸ் சப்போர்ட்டிங் டு தி MSME ஆர்கனைசேஷன்ஸ். இதுக்கு ஆக்சுவலாக எங்களுடைய குழுவே வந்துட்டு NIQR MSME சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு குழு இயக்கி ஏறத்தால 69 MSME உறுப்பினர்கள் அந்த குழுவில் இருக்காங்க.
அதுக்கு நாங்கள் ஒரு கன்சல்டன்ட் மிஸ்டர் மனோகரன் சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இதில் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சர்டிஃபிகேட்ஸ்க்கு தான் ஃபீஸ் கொடுக்கணும். அந்த ஃபீஸுக்கும் கவர்மெண்ட் இஸ் கிவிங் த சப்சிடி. இது வந்து பப்ளிக் செக்டர் யூனிட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு ஜெட்டு சர்டிஃபிகேட் இருந்தாலே பேங்கர்ஸ் வந்து 50% சப்சிடி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நாடு வளர்ந்துட்டு இருக்கிறது. மத்திய அரசு வந்து அதுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ், ஏன்னா இன்னைக்கு வந்து உலக சந்தையில எல்லாரும் சொன்ன மாதிரி தரம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. தரம் இல்லைன்னா எந்த நிறுவனமும் இன்னைக்கு, ஏன்னா நாளுக்கு நாள் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது. ஏன்னா மாற்றம் தான் மனித தத்துவம்னு நம்ம சொல்றோம். அதனால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி எந்த நிறுவனம் அது பின்னோக்கி ஓடி வருதோ அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஜெட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் வந்து ஒரு டிஎஸ் சர்டிபிகேட் வாங்கணுமோ, ஒரு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கணுமோ, அந்த மாதிரி ஒரு கண்டிப்பு ஓஇஎம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஜெட் சர்டிபிகேட்டு கண்டிப்பா ஓஇஎம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அசோக் லேலன் போன்ற நிறுவனத்துக்காக நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜெட் சர்டிபிகேட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுக்கு அரசு வந்து முன் வந்து நீங்க கேட்ட கேள்வி, அரசு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுது, எந்த அளவுக்கு இந்த எம்எஸ்எம்இ நிறுவனத்துக்கு வந்து தரத்தை வந்து வலியுறுத்துறதுக்கு பண்றதுன்ற கேள்விக்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதுகிறோம். சார், இந்த என்ஐக்யூஆர் ஈவெண்ட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அயல் நாட்டில இருந்து இந்த குறு சிறு நடு தொழில் நிபுணர்கள் யாராவது கூட்டு வந்துட்டு ட்ரைனிங்கோ அவங்களோட அனுபவம் ஷேர் பண்ற மாதிரி ஏதாவது திட்டங்கள் ஏதாவது முயற்சிகள் நடக்குது? இல்லை, இப்போ இந்த மாநாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்கவில்லை. இந்த மாநாட்டுக்கு இந்தியத்தினுடைய தொழில்துறை வல்லுநர்கள் தான் வராங்க. பட் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த எம்எஸ்எம்இயை உருவாக்குறதுக்கு ஏற்கனவே 100 ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த கொரோனா பீரியடில் நடத்தினோம். அதில் வந்துட்டு ஜூம் வழியாகவே ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 140,000 எம்எஸ்எம்இ உரிமையாளர்கள் வந்து, அந்த உரிமையாளர்கள் சரி அதில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள், இது எந்த அமைப்பும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். 100 நிகழ்ச்சி வந்து ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் ஆகட்டும், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஒரு ஹெல்த் டிப்ஸு இது போன்ற, ஏன்னா கொரோனா டயத்தில் எல்லாருமே வெளியில் வர முடியாமல் உட்காந்து இந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஒரு 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 இதை வந்து ஒரு அரவணைத்து கிட்டத்தட்ட 100 ப்ரோக்ராம் பண்ணோம். அது வந்து எல்லாமே நம்முடைய வல்லுநர்கள் தான் அதில் பண்ணாங்களே ஒழிய, இந்த சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டு வல்லுநர்கள் வந்து அந்த டெமிங் அவார்ட்ஸுக்காக வந்து என்னைக்கோட இணைந்து நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தியிருக்கிறோம். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஹோட்டல்ஸில் வச்சு நிறைய அவங்கள ஸ்பீச் பண்ண வச்சுருக்கோம், அவங்களுடைய கருத்துக்களை பரிமாற வச்சுருக்கிறோம். பட் இந்த கான்ஃபரன்ஸில் குறிப்பாக வந்துட்டு ஒன்லி இந்திய தொழில் அமைப்பினுடைய ஜாம்பவான்கள் தான் இதை வந்து பேசுகிறாங்க. ஏறத்தாழ ஏற்கனவே 16 நிகழ்ச்சிகள் நடந்ததில் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வர வச்செல்லாம் பேச வச்சுருக்கோம். இது வந்து 17வது நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை பேர் சக்ஸஸ் ஸ்டோரி, அவங்க வளர்ச்சி எப்படியெல்லாம் இருக்குது, ஏன்னா எது ஒண்ணுமே நம்ம வந்து பிரத்தியார் பண்ணும் பொழுது அதை எதிராளிக்கு நம்ம சொல்லும் பொழுதுதான் இப்படி எல்லாம் இருக்கிறதான்ற ஒரு உத்வேகம் வந்து மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்றத ஒரு நிலை நிறுத்துவதற்கு ஒரு தனி செக்ஷனாவே அதை நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனி தான் சின்ன ஒரு சிஎன்சிபிஸோட ஸ்டார்ட் பண்ணி 120 கோடி பண்றாருன்னா இட் இஸ் நாட் ஸ்மால் திங். அவர் 200 கே ஜாப் பண்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம சந்திராயன் 3 அவர் ஒரு பங்குதாரராக இருக்காரு, அவர் எங்க இன்னைக்கு அவருடைய மெம்பர். ஸோ இது குறிப்பா வந்துட்டு அவரை நாங்க வர வச்சு ஒரு 100,000 பேர் இருக்கிற சபையில வந்துட்டு நான் எப்படியெல்லாம் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது இவர் மாதிரி நம்ம வளரணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவது இந்த அமைப்புடைய நோக்கமாக கருதுகிறோம். இது போன்ற வெவ்வேறு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு இதுவுமே ஒரு டச்சிங் பாயிண்ட்ஸ், எல்லா எல்லா நிகழ்ச்சியுமே வந்துட்டு பிரத்தியாருக்கு உதவுமாறுதான் திட்டமிடப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மாதமா நாங்கள் வந்து ஒவ்வொரு தலைப்பையும் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும், எந்த அளவுக்கு பிரத்தியாருக்கு இது சப்போர்ட்டிவா இருக்குன்றத தீர ஆராய்ந்து இதுல என்னைக்கு வரலே பலதரப்பட்ட ஜாம்பவான் இருக்கா, எல்லாருமே ஒரு பெரிய தொழிலதிபர்கள், எல்லாம் ஒரு கன்சல்டன்ஸ், எல்லாமே தரத்தை வந்துட்டு நிலைநிறுத்துறதுக்காக இருக்கின்ற அமைப்பு. இது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் உடைய சேர்மன் திரு வேணு சீனிவாசன் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்னால மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இதை இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்ப இருக்கிற தலைமுறையினர் தொடர்ந்து அதை வந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த அமைப்பு மூலமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லா ஓஇஎம்ஸ் உடைய எக்ஸ்பர்ட்ஸுமே இதுல இருக்காங்க. இதுல முக்கியமான குறிப்பா சொல்ல போற அனைத்து ஓஇஎம் உடைய எக்ஸ்பர்ட்ஸ் இதுல இருக்காங்க. சோ இந்த அமைப்புடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா நாங்க எந்த இதுவுமே லாப நோக்கமே கிடையாது. அது ஆக்சுவலா வந்துட்டு கிவன் டு தி சொசைட்டி, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், கிவன் டு தி சொசைட்டி, நம்மளால எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே ஒழிய இந்த அமைப்பை வளர்க்கணும், இந்த அமைப்புக்கு கல் வீடு கட்டணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ வி ஆர் கிவன் டு த சொசைட்டின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நாங்கள் ஒர்க் பண்றோம். இப்பவே பார்க்க போனீங்கன்னா இந்த 50 வணிக அரங்குகள்ல எம்எஸ்எம்இயே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வணிக அரங்குகள் வராங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு சீப்பா பண்ண முடியுமோ, ஃபேம் மூலமா அவங்களுக்கு சப்சிடி எப்படி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் நாங்களே முன்னின்று அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோட தான் அதை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வச்சு ஒர்க் பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய இதுல வந்துட்டு நீங்க ஒரு சின்ன எம்எஸ்எம்இ வளர்ந்து வர எம்எஸ்எம்இ ஸ்டால கொடுங்க,
அவருடைய சாலை இன்னொரு வளர்ந்து வர எம்எஸ்எம்இ கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுங்க, அந்த ஒரு உயிரை நோக்கத்தோட எல்லாருமே ஒரு பணியாற்றக்கூடிய இதுதான். நாலு பேர் நம்மளை பார்த்து வளர்ந்தா நமக்கு ஒரு பெருமை தானே அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கமே ஒழிய, கண்டிப்பா இந்த அமைப்பு தொடர்ந்து ஒரு பக்க பலமா இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் இருக்கும்ன்றது எங்களுடைய ஆணித்தரமான கருத்தை வலியுறுத்த இந்த அவையில தெரிவிச்சுக்கிறோம். பப்ளிக் என்ட்ரிக்கு வந்து ஸ்டால்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்குது, நாங்க போட்டுக்கிற 50 வணிகாரங்களுமே ஃப்ரீயா வந்து பார்த்து போகலாம். பட் இதுக்கு அதுக்குதான் நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு டெலிகேட்டுக்கு 10,000 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம். இதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 75% டிஸ்கவுண்ட், 2,500 ரூபாய் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்ஜ் பண்ணா அவங்களும் வளரணும். இன்னைக்கு புது என்டர்பிரினர்ஸ் உருவாக்குறது நம்மளுடைய கடமையாக கருதுறோம். ஸோ அவங்க வந்து 2,500, ஏன்னா நாங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் நாங்க கொடுக்கக்கூடிய லஞ்சே வந்து கிட்டத்தட்ட 5,000 ரூபீஸ் ஆயிடுது ஒரு கிஃப்ட் பேக், ஒவ்வொரு டெலிகேட்ஸுக்கும் ஒரு கிஃப்ட் பேக் கொடுக்குறோம். ஸோ அந்த சார்ஜ் வரையிலும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட நிறைய இதை வந்து நம்ம உருவாக்கி தரோம். அது மாதிரி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒன்லி 5,000 ரூபீஸ் தான், ஸோ 50% டிஸ்கவுண்ட் வி ஆர் கிவிங் டு தி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எம்எஸ்எம்இக்கு அதே மாதிரி 10% டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஓனரோட அந்த குவாலிட்டி செலவும் வரணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருக்கு அந்த 10,000 ரூபாய் வந்து அலோவ் பண்ணி வி ஆர் ஆல்ரெடி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு டெலிகேட்ஸ் இப்போ புக் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 32 ஸ்பான்சர்ஸ் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஷிப்பா வராங்க. அது மாதிரி 800 டெலிகேட்ஸ் கண்டிப்பாக வருவாங்கன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க, இன்னும் 5-6 நாட்களில் நிறைய பேர் இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்க ஒவ்வொருத்தரும் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், பைட் பண்ணலாமா சார்? சார் ஃபைனல் பைட் அப்படியே பேசணும் திரும்ப. எஸ் சார். அதே பேசணும் ஃபைனலாக திரும்ப, என்ன லேட்டாக பண்ணிட்டு இருந்ததுனால பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த குவாலிட்டி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய பர்பஸ். இது இந்த நாலேஜ் ஷேர் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் வந்து அவங்களுடைய நாலேஜஸ் அந்த கம்பெனியில இருக்கிற பெஸ்ட் பிராக்டிசஸ் இதெல்லாம் அவங்க சொல்லி இந்த எம்எஸ்எம்இயோடைய திறனை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கன்வென்ஷனுடைய மெயின் மோட்டிவ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 16 கன்வென்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பண்ண போகிறது 17th கன்வென்ஷன். இது எப்போ நடக்குது அப்படின்னா வருகிற 15-16 செப்டம்பர் சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது. இதோடைய தீம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் குளோபல் எக்ஸலன்ஸ். அதாவது இப்போ நம்ம இந்த பேண்டமிக் முடிஞ்சிட்டு இப்போ எக்கனாமிக் பூம் இருக்கு. ஸோ இந்த எக்கனாமிக் பூம்ல எப்படி இந்த சிறு குறு நிறுவனங்கள் எல்லாமே வந்து எப்படி வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த தீம். ஸோ இதுல என்னென்னலாம் அவங்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்னா இந்தியாவில மட்டும் இல்ல உலகெங்கும் என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக அளவில் இருக்கிற நிறுவனங்கள் பெரிய இந்தியாவுடைய சிஇஓஸ் அவங்க எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி வந்து இந்த நிறுவனங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்ல போறாங்க. அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு எப்படி வந்து திறம்பட அவங்களுடைய ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செஷன் வச்சிருக்கோம். அப்புறம் கவர்மெண்ட் மூலமா என்னென்னலாம் வந்து இது ரெகுலேஷன்ஸ் வந்து எவ்வளவு ஈஸியா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அதுக்கு தனியா செஷன்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த சிறு குறு நிறுவனங்களா ஒரு சின்ன நிறுவனங்களா ஆரம்பிச்சு மிகப்பெரிய நிறுவனமா சாதித்த சிலருடைய இது சக்சஸ் ஸ்டோரிஸ கேட்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2 நாட்கள்ல வந்து இது பண்ணிருக்கோம். இது 15th காலையில 9:30 இனாகரேஷன் செஷன் நடக்க போகுது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் சேர்மன் இருக்காங்க, அப்புறம் அசோக் லேலண்டோடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து இனாகிரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 16th-14th காலையில அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நம்ம டாக்டர் சார் வந்து நம்ம என்னென்ன அவார்ட்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் 16th வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த இதுல நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1,000 பேர் இந்தியாவில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து வந்து 1,000 பேர் கலந்துக்க போறாங்க. ஒரு 24 ஸ்பீக்கர் பேச போறாங்க. ஒரு 50 ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு.
ஸோ இதில் உங்களுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ நீங்களும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய INQR அமைப்பினுடைய தேசிய தலைவர் திரு எஸ் முரளிசங்கர் அவர்கள், இந்திய தொழில்துறை நிறுவனங்களுக்கிடையே தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருவதில் முதன்மையானது தங்களுடைய அமைப்பு என்றும், தேசிய கருத்தரங்குகள், மாநாடுகள், விரிவுரைகள் மற்றும் பயிற்சி திட்டங்களின் மூலம் அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கான சவால்களை எதிர்கொள்ள தனிநபர்கள் நிறுவனங்களை தாங்கள் தயார்படுத்தி வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். INQR சென்னை கிளையினுடைய தலைவர் PT பரணி பெருமாள் அவர்கள் பேசுகையில், சர்வதேச தரத்திற்கான இயக்கத்தில் இந்தியா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருப்பதாகவும், இந்திய நிறுவனங்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கான மிகப்பெரிய ஆற்றலை கொண்டிருப்பதாகவும், அதற்கு இவற்றின் இளம் ஆற்றல் மிகுந்த திறமையான பணியாளர்களுக்கே நன்றி சொல்ல வேண்டும் என்றும், தரத்தில் சிறந்து விளங்கும் பல இந்திய நிறுவனங்கள் தங்களின் அனுபவங்களையும் வெற்றி கதைகளையும் இந்த நிகழ்வின்போது பகிர்ந்து கொள்ள இருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் சிறந்த கற்றலுக்கான வாய்ப்பாக இந்த மாநாடு அமையும் என தெரிவித்துள்ளார். INQR அமைப்பின் மூத்த துணைத் தலைவர் டாக்டர் வி சுவாமிநாதன் அவர்கள் பேசுகையில், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை சார்ந்து இந்த மாநாடு சிறப்பு கவனம் செலுத்தும் என்றும், பொருளாதார வளர்ச்சியில் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இந்த நிறுவனங்கள் 30% அதிகமான பங்களிப்பை வழங்குவதாகவும், உண்மையில் கிட்டத்தட்ட 50% ஏற்றுமதி பொருட்களை உருவாக்குகின்றன என்றும், உள்நாட்டு சர்வதேச விநியோக சங்கிலி என இரண்டிலும் முதன்மையாக திகழ்வதாகவும், MSME கிளைகளுக்கான ஆதரவான பல திட்டங்களை இந்திய அரசு தொடங்கியுள்ளதை வரவேற்பதாகவும், இந்த திட்டங்களின் பலன்கள் பல நிறுவனங்களும் பெறுவதற்காகவே இந்த மாநாடு ஊக்குவிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்திய தொழில்துறை மற்றும் நிறுவனங்கள் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் இந்த மாநாடு வலியுறுத்தும் என்றும், ஆட்டோமொபைல் விண்கலம் உற்பத்தியில் தொடங்கி சுகாதாரம், சேவை தொழில்கள் வரை அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான திறனை வழங்குகிறது என தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் INQR அமைப்பினுடைய முன்னாள் தேசிய தலைவர் திரு எஸ் ராஜசேகரன் அவர்களும், தேசிய பொருளாளர் திரு வி ராகவன் அவர்களும், தேசிய கவுன்சில் உறுப்பினர் திரு சி வி கௌரி சங்கர் அவர்களும், INQR சென்னை கிளையினுடைய செயலாளர் டாக்டர் VSV வேர்ச்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.